हेलो गाइस, वेलकम बैक टू हॉलीवुड गैंगस्टर चैनल। नम चैनल नम इनके ने वीडियो पाक पोरंग कडीना इप्पो रीसेंटली तमिल पण रिलीज पण और नल्ला चाइनीस ड्रामा பத்தின ஒரு ரிவ்யூ தான் गाइस இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அந்த சீரிஸ் எப்படி இருக்கு, அந்த சீரிஸோட கதை என்ன, அந்த சீரிஸ்ல மொத்தம் எத்தனை எபிசோட்ஸ் இருக்கு எல்லாத்தையும் இந்த வீடியோல ஷார்ட்டா பார்க்கலாம் गाइस. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பக்கம் யாரா புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு கூடவே இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் அழுத்திங்க. நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம் நம்ம சேனலோட சோஷியல் மீடியா பேஜஸ் லிங்க் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, சோ ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுக்கு டவுட்னா மறக்காம கேளுங்க. சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். தி லெஜண்ட் ஆஃப் சூசன் இந்த சீரிஸ்க்கு இன்னொரு பேரும் இருக்கு. தி லெஜண்ட் ஆஃப் ஜூ 2 இந்த சீரிஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு. 2018ல ரிலீஸ் ஆன இந்த சீரிஸ் ஒரு நல்ல ஒரு ஆவரேஜான ஒரு ஃபேன்டசி ரொமான்ஸ் ஆக்ஷன் கலந்த ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். ஒரு ஆவரேஜான சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இந்த சீரிஸ் வந்து ஒரு ஆவரேஜான சீரிஸ் அப்படி இருந்தாலும் இந்த சீரிஸ் நீங்க ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல ஒரு சைனீஸ் ஃபேன்டசி சீரிஸ்னாலே ஒரு நாவல் இருந்தால் பேஸ் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சீரிஸை ஒரு நாவல் இருந்து பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு ஆவரேஜான சீரிஸ் தான் இந்த சீரிஸ். எக்கச்சக்கமாக சைனீஸ் ட்ராமா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஹெயர்ஸ் ஒரு கொரியன் ட்ராமா ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொரியன் ட்ராமா எதுவும் ரிலீஸ் ஆகிறது இல்லை. ஸோ அப்படி இருந்தாலும் நிறைய சைனீஸ் ட்ராமா இப்போ ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. வீக்லி ஒரு சைனீஸ் ட்ராமாவை நம்ம எதிர்பார்க்கலாம் எம்எக்ஸ் பிளேயரில். ஏன்னா எம்எக்ஸ் பிளேயர் இப்போ சீரிஸ் டப் பண்ணதில் ரொம்பவே ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இந்த சீரிஸ் ஒரு லோ பட்ஜெட் சீரிஸாக இருந்தாலும் இந்த சீரிஸ் சைனீஸ் சீரிஸ் ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல சீரிஸாக தெரியும். இந்த சீரிஸ் தமிழ் டப்பில் வருமான அது எப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, அது காரணம் எம்எக்ஸ் பிளேயர் ஓப்பன் பண்ணால இந்த சீரிஸ் நம்ம கண்ணில் பட்டுட்டே இருக்கு. ஸோ சீரிஸ் செம்மையாக இருக்கும் போலி இந்த சீரிஸ் எப்போ தான் தமிழ் டப்பில் வரும்ட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ இப்போ ஃபைனலாக இந்த சீரிஸ் இப்போ தமிழ் டப்பில் வந்துருச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு வெப் ட்ராமா சீரிஸ் தமிழ் டப்பில் எதிர்பார்க்கறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் இந்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெப் சீரிஸ் தமிழ் டப் பண்ணது ஆர்வம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஒரு வெப் சீரிஸை நம்ம தமிழ் டப்பில் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்படி சீரிஸாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த சீரிஸை ஃபஸ்ட்டு பார்த்து எதை ஃபஸ்ட்டு பார்த்து முடிக்கிறது லிஸ்ட்டு மேலே லிஸ்ட்டாக வந்துகிட்டே இருக்கே சீரிஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ எப்படி இருந்தாலும் இப்போ சீரிஸை டப் பண்ண தாரம் கடுது ரொம்ப பெரிய விஷயம் தான் சொல்லி ஆகணும். சரி, இது லெஜண்ட் ஆஃப் சூசன் இந்த சீரிஸோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சீரிஸோட கதையை கெடுத்துட்டு நம்ம ஹீரோயினை பேஸ் பண்ணி தான் போகும். ஐ மீன் இந்த சீரிஸோட ஹீரோயினை பேஸ் பண்ணால் இந்த சீரிஸே மூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஜூ மவுண்டேன்ட்டு ஒரு மலை இருக்கும். ஸோ அந்த மவுண்டேனையும் ரொம்ப முக்கியமாக இந்த சீரிஸில் காமிச்சிருப்பாங்க. இந்த சீரிஸோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு 18 வயசு ஆகும் போட்டால் இந்த சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு எக்கச்சக்கமான ஆசைகள் இருக்குது. அதில் ஒரு ஆசை என்னன்னு நம்ம ஹீரோயினை காப்பாற்றினா ஒரு மிகப்பெரிய ஹீரோவை பார்க்கணும். நம்ம ஹீரோயின் கனவு நம்ம ஹீரோ வந்துகிட்டே இருப்பார். ஸோ நேரில் தான் நம்ம ஹீரோவை பார்க்க முடியல. கனவுலையாச்சும் பார்க்கலான்னு ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் கனவுலையும் பார்க்க முடியாது. ஸோ எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோயின் பார்த்தாங்களே இல்லை. ஸோ அப்படி பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எப்படிப்பட்ட ஒரு அட்வென்ச்சரில் கலந்துக்கிறாங்க, எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்க லைஃப்பில் சமாளிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் எப்படிப்பட்ட தீய சக்திகள்லாம் அவங்க அழிக்க போகிறாங்கன்னு தான் இந்த சீரிஸோட ஒரு செம்மையான கதையாக இருக்கும். ஸ்டோரி கேட்கவே செம்மையாக தான் இருக்கும். அது காரணம் இந்த சீரிஸ் பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான நாவல்லேருந்து எடுக்கப்பட்ட சீரிஸ். இந்த சீரிஸோட இன்ட்ரோவே பார்த்திங்கன்னா ஒரு காமிக் இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த நாவலில் இருக்க ஒரு ஒரு கேரக்டருக்குமே கேஸ்டிங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அப்படியே அந்த நாவலை பார்க்குற மாதிரி இந்த சீரிஸ் வந்து இருக்குமே. இந்த சீரிஸ் நம்ம ஹீரோயினோட ஒரு சின்ன கிராமத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் போக போக நிறைய விஷயத்தை இந்த சீரிஸில் பார்ப்பீங்க. புது புது பவர்ஸ், புது புது கேரக்டர்ஸ், அது மாதிரி இல்லாமல் புது புது ஃபேன்டசி சீன்ஸ்லாம் இந்த சீரிஸில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த சீரிஸில் மொத்தம் ஒரு சீசன் இருக்குது. அந்த ஒரு சீசனில் மொத்தம் 48 எபிசோட்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ ஒரு ஒரு எபிசோடுமே கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் கிட்டே இருக்கும். இப்போதைக்கு 20 எபிசோட்ஸ் எம்எக்ஸ் பிளேயரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. தமிழ் டப்பிங்கோட தமிழ் டப்பிங் வழக்கம் போல் சூப்பராக இருக்குது. அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு செம்மையான டப்பிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கம் போல் இப்போ 20 எபிசோட்ஸ் எம்எக்ஸ் பிளேயரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு இந்த சீரிஸோட. ஸோ வீக்லி கொஞ்சம் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பார்க்க ஆசைப்படுறங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்த சீரிஸ் IMDb 10.6 வாங்கியிருக்கு. அதுவே ஃபேன்ஸ் ரேட்டிங் ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க சீரிஸ்க்குலாம். ஸோ அந்த ஃபேன்ஸ் ரேட்டிங்ல இந்த சீரிஸ் வந்து 10.8 வாங்கியிருக்கு. சரி கைஸ், யாரெல்லாம் இந்த சீரிஸை பார்த்துருங்க, யாரெல்லாம் பார்க்க போகிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த சீரிஸை நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த சீரிஸை பற்றினவங்களோட ஒப்பீனியன் அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமங்க. ஹாலிவுட் கேங்ஸ்டர் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.